நான் உங்கள் நண்பன் மாபதி. இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, வாட்டர் வேஸ் உடைய ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி ஓகேங்க. வாட்டர் வேஸில் மொத்தம் எத்தனை வாட்டர் வேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வாட்டர் வேஸ் இருக்குது. அந்த 5 வாட்டர் வேஸுமே வந்து ஒரு 10 ஊர் பேர் தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நிறைய படிப்போம். ஸோ அது எல்லாமே நம்ம மைண்டில் இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து கஷ்டம்தான். ஸோ அதுக்கு நம்ம ஷார்ட்கட்ஸில் பார்த்தா கண்டிப்பாக எல்லாமே நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஓகே வாங்க பார்க்கலாம். ஸோ வாட்டர் வேஸ் 1, வாட்டர் வேஸ் 1 எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா, வாட்டர் வேஸ் 1 அலகாபாத் ஹால்தியா வரைக்கும் இருக்குது. ஸோ இது எந்த ரிவர் வழியாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கா, பக்ரதி, ஹூக்ளி. ஓகேங்களா. ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கங்கா ஓகேங்களா, கங்கா மாதிரி அழகாக ஒரு ஆள் கடிச்சா நான் பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஸோ இதை கேட்டதுமே நீங்கள் ஓ அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுதான். ஸோ இந்த மூணுத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, கங்கா, பக்ரதி, ஹூக்ளி. இந்த மூணு வழியாக, இந்த மூணு ஸ்டிச்சஸ் வழியாக ஸோ என்னெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அலகாபாத் ஹால்தியா அப்படின்ற ரிவர் போகுது. அதான் ஈஸியான ஷார்ட்கட்ஸ். ஸோ அடுத்து வந்து வாட்டர் வேஸ் 2. வாட்டர் வேஸ் 2 வந்து என்ன அப்படின்னா, சைதியா, துபரி. இந்த தான் வந்து வாட்டர் வேஸ் 2 அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதில் வந்து எந்த ரிவரில் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்ரா. ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, பிரம்மர் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து சேடாக வந்து எழுதி வச்சுருக்காருங்க, மற்றவங்க துப்புற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஈஸியாக. இது வந்து ஷார்ட்கட் மட்டும்தான். ஸோ சைதியா, துப்ரியா, துபரி, பிரம்மபுத்ரா. ஓகேங்களா. சரி, அடுத்த ஷார்ட்கட் வந்து கொல்லம், கொட்டாபுரம். ஸோ அதாவது நம்ம வாட்டர் வேஸ் 3 என்னென்னா, கொல்லம், கொட்டாபுரம் அப்படின்ற வாட்டர் வேஸ் தான். ஸோ இதை எங்கே இருக்குது அப்படின்னா, கேரளாவில் இருக்குது. ஸோ கொளம் அப்படின்றத வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கலாம், கொலை அப்படின்ற வச்சுக்கலாம். கொலை அப்படின்னா வந்து சம்பகரா அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த சம்பகர்னா ரிவர் அப்படின்றது வந்து கொலைக்கு வந்து தெலுங்கில் வந்து சம்பேஸ்தானு அப்படின்வாங்களே. ஸோ சம்ப் அப்படின்றத ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ ஒருத்தரை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன போவாங்க, மேலே போயிடுவாங்க. ஸோ அவங்க மேலே போகணுன்னா உதகமண்டலமாக ஒரே வந்து மண்டலமாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து வாட்டர் வேஸ் 4. வாட்டர் வேஸ் 4 அப்படின்னா என்ன அப்படின்னா, வாட்டர் வேஸ் 4ல பத்ராச்சலம் ராஜமுந்திரிலேருந்து வஸ்திர்பாத் அப்படின்ற இடம் வரைக்கும் இருக்குது. அதுக்கடுத்து அது எந்தெந்த ரிவர்லாம் போகுது அப்படின்னா, கிருஷ்ணா, கோதாவரி, காக்கிநாடா, புதுச்சேரி. இந்த 4 இடத்துல போகுது. ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகிச்சிக்கலாம் அப்படின்னா, வந்து 4 அதாவது வாட்டர் வே 4 அதாவது 4ரை வந்து நம்ம 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 4ல அப்படின்னா என்ன பண்ணுவோம், ராஜா இருப்பார். ராஜா வந்து வீசுகிறார். என்ன வீசுவார், கத்தி வீசுவார். ஸோ ராஜா வந்து, அந்த ராஜாவை பேர் தான் வந்து கிருஷ்ணா. கிருஷ்ணா அந்த ஊரில், அந்த புது நாடில், புதுச்சேரி புது நாடில் வந்து வரி கட்டுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள், நான் சொல்கிறத வந்து ஜஸ்ட் அந்த ரெட் கலரில் இருக்கிறதையும் வந்து ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கடுத்து வந்து வாட்டர் வேஸ் 5. ஸோ வாட்டர் வேஸ் 5 அப்படின்னா என்ன அப்படின்னா, வந்து மங்களடி, பிரதீப், தல்சர், தம்மரா. ஸோ இது வரைக்கும் வந்து வாட்டர் வேஸ் 5 இருக்குது. ஸோ இது எங்கெல்லாம் வந்து ஸ்டிச்சஸில் எந்த வழியாகலாம் போகுது அப்படின்னா, மகாநதி, பாமணி, ஈஸ்ட் கோஸ்ட் கேனல்ஸ். ஸோ இந்த வழியாக போகுது. ஸோ இதை எப்படி ஞாபகிச்சுக்கலாம், வந்து மங்களா டீச்சர். நான் 5ஆம் கிளாஸில் படித்த டீச்சர் வந்து மங்களா டீச்சர் அப்படின்றத அப்படி ஷார்ட்கட்டை ஞாபகிச்சுங்க. ஸோ மங்களா டீச்சரில் அந்த ஷார்ட்கட் மகாநதி, மகா அவங்க வந்து பெரிய மகான், அதுக்கடுத்து வந்து ஒரு பிராமின் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஈஸியாக எல்லாத்துக்குமே ஆஸ்க் பிஎம் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட். ஸோ வாட்டர் வேஸில் கம்ப்ளீட்டாக 5க்கு வந்து ஆஸ்க் பிஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.